தமிழ் சாடஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையை சிறப்பானது என்ற வரிகளுடன் இந்நாள் இனிதே உங்களுக்கு தொடங்கட்டும். வணக்கம். தமிழ்சேடஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் ஒரு எகிப்திய தொழிலாளி தான் தங்குமிடத்தில் தகராறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தனது நாட்டுக்காரனை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு அறைக்கு தொழிலாளர்களிடையே நடந்த சண்டை பற்றிய தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தரையில் கிடந்த 54 வயது நபர் பலத்த இரத்தப்போக்குடன் இருப்பதை கண்டனர். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் கொண்டு செல்லும் வழியில் இறந்துவிட்டார் என தெரியவந்தது. உடனே பாதிக்கப்பட்டோரின் உடல் தடயவியல் துறைக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிய அவரிடம் விசாரணை நடந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட கோவிட் 19 தடுப்பூசியின் ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை தணிக்கை செய்ய தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றிய பின்னர் இதற்காக நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழு தடுப்பூசி சான்றிதழின் செல்லுபடியை உறுதி செய்யும் என்றும், சான்றிதழை சரிபார்த்து சான்றிதழை ஒப்புதல் அளித்து அதன் ஆவணப்படுத்தல் நடைமுறைகளை முடித்த பின்னர் சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு மின்னணு அறிக்கை அனுப்பப்படும் என்றும் அல்ராய் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 1 தடுப்பூசி போடப்பட்ட குடியிருப்பாளர்களை திரும்ப அனுமதிக்க குவைத் சர்வதேச விமான நிலையம் தயாராகி வருகின்றது. நுழைவு வழிமுறை குறித்த முடிவு சில நாட்களுக்குள் இறுதி செய்யப்படும். சமீபத்திய முடிவுகளில் சேர்க்கப்படாத விரிவான நடைமுறைகளை தெளிவுபடுத்துவதற்காக விமான நிலைய அதிகாரிகள் சுகாதார அமைச்சக அதிகாரிகளுடன் நடைபெறவிருக்கும் அமைச்சரவை சந்திப்புக்காக காத்திருக்கின்றார்கள். தற்போது வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கை 3500 பதிலாக இனிவரும் நாட்களில் 5000 பயணிகளுக்கான செயல்பாட்டு திறனை உயர்த்துவது, விமானங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு மற்றும் சில பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவது போன்றவற்றை விவாதிக்க உள்ளதாக அல்கபாஸ் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று அதிகாலை பழம்பெரும் பாலிவுட் நடிகர் திலீப்குமார் காலமானார். அவருக்கு வயது 98. பாலிவுட்டின் முன்னணி நடிகர்களான அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் மூவர்ண கொடி போர்த்தி முழு அரசு மரியாதையுடன் நடிகர் திலீப்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குவைத் நாட்டிற்குள் வருவதற்கு முன்பு PCR பரிசோதனையை நடத்துவதற்கு வெளிநாட்டில் குறிப்பிட்ட ஆய்வகங்கள் மட்டுமே இருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்ததாக அரபு உள்ளூர் செய்தித்தாள் அல்கபாஸ் தெரிவித்துள்ளது. மேலும் குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் ஜூலை 10 சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் லண்டனுக்கு தனது விமானங்களின் எண்ணிக்கையை வாரத்திற்கு 3 விமானங்கள் அதிகரிப்பதாக அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வளர்ந்து வரும் கொரோனா வைரஸின் புதிய திரிபு தோன்றியதால் இடைநிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் ஜூன் 17 அன்று குவைத்திலிருந்து லண்டனுக்கு மீண்டும் முதல் நேரடி வர்த்தக விமான தொடங்கின என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் புகழ்பெற்ற முன்னணி பண பரிவர்த்தனை நிறுவனமான அல் முசேனி தனது 114 புதிய கிளையை 2021 ஜூலை 4 ஞாயிற்றுக்கிழமை மூத்த அதிகாரிகளுடன் அல் முசேனின் பொது மேலாளர் திரு ஹக் பெர்னாண்டஸ் திறந்து வைத்தார். இந்த புதிய கிளை சால்மியா 12 பகுதியில் இயங்குகின்றது. மேலும் புதிய கிளை வாடிக்கையாளர்களுக்கு பண பரிமாற்றம், அந்நிய செலாவணி பரிமாற்றம், கார்ப்பரேட் வர்த்தகம், சிறந்த விகிதங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளில் விரைவான திருப்பு முனையோடு வாரத்தின் அனைத்து நாட்களும் வேலை நேரமாக கொண்டு இயங்கும் என அதன் மேலாளர் தெரிவித்துள்ளார். இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 தங்கம் 24 கேரட் 17 தினார் 350 ஃபில்ஸ். 1 தங்கம் 22 கேரட் 16 தினார் 800 ஃபில்ஸ். பணமதிப்பின் நிலவரம். இந்தியாவின் பணமதிப்பு 244.49 ரூபாய், இலங்கையின் பணமதிப்பு 659.19 ரூபாய். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்றும் இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் வலையொலியுடன். நன்றி, வணக்கம்.